பாஜகவால் நடத்தப்படும் பேரறிவாளன் விடுதலை சதியின் முக்கிய கதாபாத்திரம்தான் சீமான் என்று விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். விருதுநகர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாணிக்கம் தாகூர், பேரறிவாளனை ஒரு தியாகி போல சித்தரித்து அவரை விடுதலை செய்து கொண்டாடுவது எந்த விதத்தில் நியாயம் என்று கேள்வி எழுப்பினார். பேரறிவாளன் விவகாரத்தில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு வேறு என்று கூறிய அவர், இந்த விவகாரத்தில் திமுக சொல்வதையெல்லாம் ஏற்பது காங்கிரசின் வேலையில்லை என்றும், அதேபோல் காங்கிரஸ் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்வது திமுகவின் வேலையும் இல்லை என்று தெரிவித்தார். பாஜகவால் நடத்தப்படும் பேரறிவாளன் விடுதலை சதியின் முக்கிய கதாபாத்திரம்தான் சீமான் என்று மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காவிட்டால் கோட்டை முற்றுகையிடுவோம் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியதை சுட்டிக்காட்டிய அவர், தமிழக பாஜகவில் வெறும் 18 பேர்தான் உள்ளதாக விமர்சித்தார். பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காவிட்டால் தீக்குளிப்பேன் என்று பிரதமர் மோடியிடம் கூற அண்ணாமலை தயாரா என்று மாணிக்கம் தாகூர் கேள்வி எழுப்பினார். பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட அதே நாளிலே அந்த குண்டுவெடிப்பிலே 17 பேர் அவர்களுக்கு யார் நியாயம் வழங்குவது? அவர்களுக்கு என்னென்ன 14 வருஷம் சிறையில் இருந்தது, 34 வருஷம் சிறையில் இருந்தது, இதை பத்தியெல்லாம் நாங்கள் எதுவுமே பெற சொல்லல. சட்டப்படி நடக்கணுங்கிறத காங்கிரஸ் கட்சி வந்து, ஆனால் இதை கொண்டாடுவது என்பதும் வெடி போட்டு கொண்டாடுவது என்பதும் அவர்களை பெரிய தியாகிகளாக காட்டுவது என்பது மிகப்பெரிய தவறாக முடிய போகிறது.